புதுசாக ஒன்று வாங்கிட்டு வந்தோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட்டு தான். இப்போ ஒரு கொட்டம் போட்டிருக்கோம் அப்படின்னா அது ஒரு 50 அடிக்கு இருக்குது. அப்போதைக்கு நம்ம அதை தளம் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் ஒரு 50,000 ரூபாயிலேருந்து 60,000 ரூபா வரைக்கும் செலவாகும். அது போட்டிங்க அப்படின்னாலும் அது பர்மனெண்ட்டாக இருக்கிற இடத்துல தான் போட முடியும். இப்போ ஜஸ்ட் டெம்பரரியாக நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல இதை நம்ம போட முடியாது. ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா மேட்டு நம்ம யூஸ் பண்ணோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்னு தான் வாங்கிட்டு வந்துச்சு. நம்ம வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி 2 கொட்டம் இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா செனமாடை வந்து நம்ம இந்த கொட்டத்தில் கட்ட முடியாது. எப்போவுமே வாங்கிட்டு வர செனமாட்டை வந்து மண்ணில் தான் கட்டுவோம். அதுதான் நல்லது. தெரியாமல் அது காம்பு கிழிச்சு விட்டுச்சுன்னா கூட அது ரொம்ப பெரிய ஆபத்தாக மாதிரினால தான் நம்ம எப்போவுமே மண்ணிலே கட்டுவோம். ஆனால் அது பார்த்திங்க அப்படின்னா சாணம் போட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அது அழுறதுக்கும் குழியாகவும் போயிடுது. கொஞ்சம் அதோடய ஃபுல் வீடியோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்குற மாடு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சேல்ஸுக்கு தான். இந்த மாடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நேரத்துக்கு 15 லிட்டர் கறக்கும், ஒரு நாளைக்கு 30 லிட்டர் கறக்கும் அப்படின்னு தான் வாங்கிட்டு வந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாடு 3 போகம் கன்று போட்டுருச்சு. இது வந்து 4வது போகம். எல்லா விதத்துலேயும் குணத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா அமைதியாக சாதுவாக தான் இருந்துச்சு. நானுமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் வந்தேன், புதுசாக தான் இந்த மாட்டை பார்த்தேன். காம்பு எல்லாம் தொட்டு பார்க்கும்போது கம்முன்னு கூச்சம் இல்லாமல் அமைதியாக இருந்துச்சு. பால் கறக்கிறதுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி கம்முன்னு நிற்கிற மாடு கொஞ்சம் பெரிய மாடாக இருக்கும்போது காலக்கீழே தூக்குச்சுன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா அதோட கொஞ்சம் சின்ன மாடு தான். கறவை பார்த்திங்க அப்படின்னா ஒரு நேரத்துக்கு 8லேருந்து 9 லிட்டர் வரும், ஒரு நாளைக்கு வந்து 18 லிட்டர் கிட்ட தாராளமாக வரும் அப்படின்னு தான் சொல்லி கொண்டு வந்தாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா சென்னையிலே இருக்கனால தான் நீங்கள் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். சப்போஸ் கண்ணு போடுற நேரத்துக்கு இருக்காது, அதுக்குள்ளே விற்றுருவாங்க. சப்போஸ் அப்படி கண்ணு போட்ட மாடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்ம ஃபார்முக்கு வந்து பால் கறந்து பார்த்துக்கிட்டு ஏற்றிட்டு போகலாம். இது பார்த்திங்க அப்படின்னா 2 போகம் கண்ணு போட்டிருக்கு, இது 3வது போகம். இங்கே பார்க்குற மாடு பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய மாடாக இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே 2 போகம் கண்ணு போட்டிருக்கு, இது 3வது போகம் அப்படின்னு சொன்னாங்க. காம்பு நல்லாயிருக்கு, இது கொஞ்சம் சீக்கிரமாகவே கண்ணு போட்டுரும் அப்படின்னு சொன்னாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நேரம் 10 லிட்டர் தாராளமாக கறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எப்படியும் இது கொஞ்சம் நல்லா கண்ணு போட்டுரும், ஆனால் இது சந்தை ஏற்றுறது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா அப்போ அடிக்கடி ஈரோடு சந்தைக்கு வருவாங்க. நீங்கள் அங்கேயும் பார்த்து தாராளமாக மாடை பார்த்துக்கிறனா பார்த்துக்கலாம். கால் பண்ணி கூட கேளுங்கள், நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மாடு பார்க்கும்போதே கொஞ்சம் டெரராக தான் இருந்துச்சு. கிட்டே போய் பார்த்தேன் எதாவது முட்டுதா அப்படின்னா அதெல்லாம் எந்த குணமுமே இல்லை, நல்லா குழந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி முட்டுற மாடு இல்லை கால் தூக்கி உதைக்கிற மாடு இதை மோஸ்ட்லி வாங்கிட்டு வரவே மாட்டாங்க, நல்லா செக் பண்ணி தான் வாங்கிட்டு வருவாங்க. நானுமே புதுசு தான் இப்போ வீடியோ எடுக்கும்போது இப்போ தான் பார்க்குறேன் இந்த மாட்டையும், காலேஜ்லேருந்து வந்தனால. ஆனால் எந்த குணம் எதுவும் அப்படி எதுவும் தப்பாக இல்லை, அப்படி முட்டுற மாடாக இருந்தால் நேரம் முட்டியிருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா தலைச்சங்கடேரி முத போகம் கண்ணு போட போகுது. காம்பு பார்த்திங்க அப்படின்னாலே தெளிவாக தெரியும். இதுவுமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 10 லிட்டர் வரைக்கும் கறக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. குறைஞ்சது 8லேருந்து 9 லிட்டராவது கண்டிப்பாக கறக்கும். அதுக்கு மேலே நம்ம கேரண்டியை பொறுத்து தான், நம்பி சொல்கிறவங்க நம்பி வாங்கிட்டு வந்திருப்போம். இதுவுமே பார்த்திங்க அப்படின்ட்டா நல்ல குணமுடைய மாடாக தான் இருக்குது. எந்த பயப்படுறதோ கூச்சமோ இல்லை. நம்மளும் கூட வச்சுருக்கோம். தலைச்சங்கடேரியில் முதப்போ கண்ணு போடுற மாடு பார்த்திங்கன்னா ரொம்ப கூச்சப்படும், ஆனால் இது அந்த மாதிரி எந்த குணமும் இல்லை. பரவாயில்ல, நல்ல மாடு தான், நல்லா நம்பி வாங்கலாம். இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே நீங்கள் சொல்கிற இடத்துக்கே வரலாம். இல்லை நேரில் பார்த்து வந்து எடுக்கிறேன்னா நம்மக்கிட்டே டெம்போ இருக்குது. நேரில் பார்த்து நீங்கள் பேசிட்டு மாடு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே தாராளமாக டெம்போவில் ஏற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் தாராளமாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். பாய்.